முதல் பேச்சாளர் வந்து டாக்டர் ஸ்ரீராம். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து டாக்டர் ஸ்ரீராம் வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவர், மக்கள் மருத்துவர். அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகளை வந்து தினந்தோறும் பார்த்து இந்த ஃப்ரேம்ஒர்க்குள்ளே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சு அவங்களுக்கான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனநல மருத்துவரில் ஒருத்தர். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய தீசிஸ், எம்டி தீசிஸ்னுடைய ஆய்வு அவர் பண்ணது வந்து கண்ணகி நகரில், கண்ணகி நகர் எழில் நகரில் தான் அவருடைய தீசிஸ். அவர் பண்ணும் பொழுது இந்த தீசிஸ்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தடுக்கக்கூடிய நிலையில், இதெல்லாம் சைக்கியாட்ரிஸ்ட் பண்ணணுமா, கண்ணகி நகரில் மீள்குடியமர்த்தப்பட்ட சென்னையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட மக்களின் உளவியல் நெருக்கடிகளையும் மனநல சிக்கல்களையும் அந்த மீள்குடியமர்த்தப்பட்ட அந்த மைக்ரேஷன் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநல சிக்கல்களை பற்றி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவர் தீசிஸ் பண்ணார். அது மிக முக்கியமான ஒரு ஆவணம், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த தீசிஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து, பல சூழ்நிலைகளில் ஆசிரியர் மாணவர் அப்படின்ற விஷயம் இருக்கும். மாணவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள் ஆவாங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகும். என்னுடைய மாணவராக இருந்த ஸ்ரீராம் இப்போ வந்து எனக்கு ஆசிரியராக இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்ற மகிழ்ச்சியோடு ஸ்ரீராம வந்து பேசுறதுக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்னோட அனுபவத்திலிருந்து கொஞ்சம் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். என்னோட உரையில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் எடுக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து திரைப்படம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு, ரெண்டாவது மனநலத்துறை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் அவசியங்கிறதையும், மூணாவது இந்த ரெண்டு துறையும் தற்காலத்தில் எப்படி இருக்குது, எங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறம் தோழர் திரு வினோத்ராஜ் எடுத்திருக்கிற கூழாங்கல் கொட்டுக்காளி படங்களில் இருக்கிற சமூக பொருளாதார காரணங்களை அவர் எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத பற்றியும், கடைசியாக என்னோட அனுபவத்திலிருந்து ஒரு சமூக பொருளாதார காரணம் ஒன்று ஒரு காரணத்தை எடுத்து அது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது அப்படிங்கிறதோட பேசிட்டு என் உரையை முடிக்கிறேன். முதல்ல திரைப்படம், திரைப்படங்கள். ஸோ திரைப்படங்கள் வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து உள்வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு கலை, நிறைய கலைகள் சேர்ந்த ஒரு கலை, உன்னதமான ஒரு கலை திரைப்படம். அதனால் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான தாக்கங்களை உருவாக்க முடியும். ஒன்று, நம்ம தினந்தினம் நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த அழுத்தங்கள்லேருந்து நம்ம தற்காலிகமாக டிசோசியேட் ஆகி இன்னொரு உலகத்துக்கு கொஞ்ச நேரம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரத்துக்கு உதவுது. ரெண்டாவது, நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணுற சிக்கல்களை ஒரு டிஃபென்ஸ், ஒரு ஹியூமர், ஹியூமர்னு சொல்ல ஒரு ஹியூமரஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக அணுகிறதுக்கும் எதிர்கொள்கிறதுக்கும் உதவுற மாதிரி திரைப்படங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. மூணாவது வந்து, நம்ம பார்க்காத நிறைய பேர்த்தோட வாழ்வியலை, வெவ்வேறு பேரோட வாழ்வியல்களை திரைப்படங்கள் காட்சிப்படுத்துறது மூலமாக நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளை தவிர மற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட சுகதுக்கங்கள் என்ன இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பொருளாதார சூழ்நிலை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு திரைப்படம் காட்சிப்படுத்துறது மூலமாக நம்மளால் சுலபமாக அவங்கள புரிஞ்சுக்க முடியுது, வேற்றுமையை ஏற்றுக்க முடியுது, அவங்க மேலே ஒரு அன்பு கொண்டு வர முடியுது, வெறுப்பு இல்லாத ஒரு தன்மையை உண்டாக்கக்கூடிய திரைப்படங்கள். இதோட ஒரு முக்கியம், ஒரு மனநல மருத்துவராக என்னோடய பார்வையிலிருந்து நிறைய சமூக பொருளாதார காரணங்கள், நம்மளோட உடல் நலம் மற்றும் மனநலத்தை தீர்மானிக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளை அழகாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கலையோட வந்து திரைப்படங்கள். அதை காட்சிப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ சுலபத்தில் சரி செய்ய முடியாதுங்கிறதையும், ஒரு அமைப்பாக மக்கள் எல்லாம் திரண்டு தான் அதை செயல்படுத்த முடியும், அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக காட்சிப்படுத்தி எடுத்து கூறக்கூடியதும் திரைப்படங்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட பவர் இருக்கிற ஒரு திரைப்படத்துறை வந்து இப்போது இது மாதிரி வெளிப்படுத்துதா, அதோடய திறனை வெளிப்படுத்தான்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. அது தன்னைத்தானே ரொம்ப சுருக்கிக்கிட்டு நம்மளை மகிழ்விக்கிறது மட்டும்தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ அந்த எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது மகிழ்விக்கிறது போகுதுன்னா, அது நம்மக்கிட்ட ஏற்படுற நேர்மறையான தாக்கத்தை விட நிறைய நெகட்டிவான தாக்கங்கள் தான் இப்போ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு திரைப்படங்கள் மூலமாக. இப்போ இது ஒரு நம்ம மனநலத்தை எங்களோட மனநலத்துறை இது மாதிரி எடுத்துக்குவோம்,
மருத்துவத்துறை நம்மளோட வாழ்வுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ மனநலத்துறைங்கிறது நம்மளோட வாழ்வியல்லிருந்து நம்ம மக்களோட வாழ்வியல்லிருந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம மக்களுக்காகவே மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடியது மனநலத்துறை. மனநலத்துறை வந்து நம்மளோட மனநல சிக்கல்கள் மனநோய்கள் அதுக்கான காரணங்களை அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சு அதை தீர்க்கறதுக்கான வழிகளை சொல்லக்கூடிய ஒரு துறை. இந்த மனநலத்துறையில் வந்து மனநல மருத்துவர்கள் உளவியல் நிபுணர்கள் கவுன்சிலர்ஸு சோசியல் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்தது உள்ளடக்கியது தான் நம்ம மனநலத்துறை. இதில் வந்து ஒரு மக்களுக்கான உடல் மனநல மற்றும் உடல்நல சிக்கல்களை ஆராயும் போது இந்த மனநல மற்றும் மனநல நோய்கள் ஆராயும் போது என்னென்ன காரணங்கள் கண்டுபிடிக்க முடியும்னா ஒன்று தனி மனித காரணங்கள் மரபு ரீதியான காரணங்கள் அப்புறம் சமூக பொருளாதார காரணங்கள். ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்குள்ளே அவங்க பிரெயினில் இருக்கிற ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அதை நோக்கி ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தெரப்பி அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்குதோ தவிர அந்த சமூக பொருளாதார காரணிகளை பேஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு குறைவு. ஆனால் உலகளாவிய வகையில் வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாமே சமூக பொருளாதார காரணிகளுமே நம்மளோட மனநலத்தை மனநல சிக்கல்களை மனநோய்களை தீர்மானிக்கிறங்கிறது அறிவியல் பூர்வமாக இப்போ நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்போது நாங்கள் கண்ணகி நகரில் பண்ண ஆராய்ச்சியில் கூட வெவ்வேறு பகுதிகளில் மெட்ராஸில் இருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து டிரான்ஸ்லோகேட் மீள்குடிமறுத்தப்பட்ட மக்கள் அங்கே போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களோட பொருளாதார இழப்பு அதாவது அவங்க இருந்த இடத்துலேருந்து அங்கே கண்ணகி நகர் வரும்போது அவங்களோட பொருளாதார இழப்பு நிலம் வீடு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வர்றது, ரெண்டாவது வந்து அவங்களோட சுற்றம் நட்போட்டாரத்திலேருந்து தாண்டி வர்றது, வேலைவாய்ப்பு பறி போகிறது. அப்போ ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம அங்கே போய் வைக்கும்போது அங்கே இருக்க வேலைவாய்ப்பு பறிப்போகும், வேலைக்கு போக்குவரத்து வேலைக்கு போயிட்டு வர தூரம் அதிகமாகும், மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் குறையும். அப்புறம் ஒரு வயசானவங்க வந்து மேல் தளத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோசியல் கனெக்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்குது, அவங்களால கீழே வர முடியாமல் போகுது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால அவங்களுக்குள்ள குடிநோய்ங்கிறது அதிகமானது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து மனச்சோறு நோய் டிப்ரெஷனுங்கிறதும் அதிகமானது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநலத்துறை வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி செஞ்சு சமூக பொருளாதார காரணங்களும் மனநோய்களுக்கு வித்திடுதுன்னு சொல்கிறம்போது அந்த பாலிசி டெசிஷன்ஸும் அதை நோக்கி மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இப்போ நம்மளோட மனநலத்துறை வந்து ஒரு மனநல சிக்கல்களுக்கும் மனநோய்க்கு மட்டும் இல்லாமல் அதை வரதை தடுக்கிறதுக்கும் மக்களோட வாழ்வு முழுசாக மேம்படுத்துறதுக்கும் அனைத்து காரணிகளையும் ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு முன்னாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு பாலிசி டெசிஷன்ஸில் சேஞ்ச் கொண்ட ஒரு அளவுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஒரு துறை. ஆனால் இந்த துறை இப்போ ரொம்ப சுருங்கி போயிட்டு அது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒருத்தர் வந்து எங்ககிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியுது ஒரு கவுன்சிலிங்கோ இல்லாட்டி மாத்திரையோ தான் கொடுக்க முடியுது. ஒரு மனநல மருத்துவராக நான் இருக்கிறேன், எனக்கு வந்து அவங்களோட ரொம்ப அதிக நேரம் வேலை செய்கிறது அதில் அவங்களோட பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் தான் காரணம்னு தெரிஞ்சால் கூட என்னால் அதை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கு தான் முடியுதோ தவிர ஒரு சிஸ்டமைஸ்டாக அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளால் கொடுக்க முடியல. திரும்ப அதே மாத்திரையை தான் நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி போயிடுது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி பழகி ஒரு 10 வருஷ காலத்தில் வந்து அதை சொல்கிறதையே சில டைம் தவிர்த்துடுறோம். இதை சொல்லி நம்ம என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறத அப்படியே மறந்துடுறோம் தவிர்த்துடுறோம். இப்போ மக்களுக்குமே வர பேஷண்ட்ஸுக்குமே அவங்களுக்கு தெரியுது இதனால் வந்து நான் ரொம்ப நேரம் வேலை செய்கிறதோ இல்லாட்டி எனக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலையோ இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனால் அப்போது இந்த கட்டமைப்பு இந்த சிஸ்டம் வந்து அதுக்கான தீர்வாக எதை முன்வைக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதனால அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. சரி இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறோம் அதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதர் கவுன்சிலிங் இல்லாட்டி மாத்திரைகள் அப்படிங்கிறதோடு அது முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தோழர் வினோத்ராஜ் எடுத்திருக்கிற படங்கள் வந்து சமூக பொருளாதார காரணிகளை ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்குது. ரொம்ப அழகாக 2 படங்கள்லேயும் வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கைக்கு நெருக்கமாக ஒரு அன்டைல்யூட்டடாக நீங்கள் ஒரு அது விவாதத்துக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு 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 மற்ற ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அந்த படத்தில் எதுவுமே இல்லை. அவர் வந்து எந்த கருத்தையும் திணிக்கலை, எதையுமே அவர் சொல்ல முற்படலை.
ஒரு விஷயத்தை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்காரு ரெண்டு வாழ்வியலை. ஸோ அந்த வாழ்வியலை அவர் காட்சிப்படுத்துறது மூலமாக மனநலத்தையும் மனநல சிக்கல்கள் மனநோய்களுக்கு காரணமான சமூக பொருளாதார காலனிகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ கொட்டுக்காளி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒரு இயல்பாக அவளுக்கு இயற்கையாக தோன்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறான். அப்படி இதை வெளிப்படுத்துறத வந்து அந்த குடும்பம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்குது. அதுக்கு ஒரு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று அவள் பெண்ணாக இருக்கிறது, இல்லாட்டி அந்த பண்பாட்டு காரணங்கள், அவங்களோட கலாச்சார ரீதியான காரணங்கள், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிற மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பெண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி இன்னொரு திருமணத்துக்கும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பெண் வந்து இந்த சொசைட்டியோட நாமுக்கு, ஸோ அவ அந்த இயல்புக்கு மீறி அவள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவகிட்ட தான் அந்த சிந்தனை பிறழ்வு இருக்குது, இந்த சொசைட்டி கிட்ட தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதை யோசித்து அவளோட சிந்தனை பிறழ்வு வந்து ஒரு மனநோயாக அவங்க பாவித்து ஒரு மனநல சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற அடுத்தது, பட் மனநல சிகிச்சைக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கேயா இருந்தால் மனநல மருத்துவர்கிட்டையோ இல்லை உளவில் சிகிச்சை நிபுணர்கிட்டையோ அது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவே அந்த பெண் மேலே நிகழ்த்தப்படுற ஒரு விதமான வன்முறை தான். இந்த மாதிரி பல்வேறு அடக்குமுறைகள் வந்து ஒரு பெண் மேலே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனநல சிக்கல்ங்கிறது இன்றியமையாத வரதான் போகுது பெரும்பாலான பெண்களிடம். இதே மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு அவங்க உள்ளாகிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது போக போக ஒரு மனநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சைல்டுஹுட் அட்வர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ்னு ஒரு அறிவியலில் ஒரு டேர்ம்ஸ் உண்டு. அந்த அட்வர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ்ங்கிறத அவரோட முதல் படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். அந்த பையனுக்கு, அந்த பையனோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏழ்மை, அவனுக்கான ஸ்டிமுலேஷன்ஸ், அந்த இயர்லி சைல்டுஹுட்டில் இருக்க ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஸ்டிமுலேஷன்ஸு, பேரண்டல் வைலன்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை, அப்பாவோட குடிப்பழக்கம், அப்பா அவன் மேலே கட்ட விழுத்து விடுற வன்முறை, இந்த மாதிரி அந்த சைல்டுஹுட் அட்ரஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே பிற்காலத்தில் நம்ம மனநல சிக்கல்களை உண்டாக்கவும் மனநோய்களை கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்க அம்மா அதே படத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண் பார்வைக்கப்படுறது கணவருக்கு இருக்க குடிப்பழக்கமோ கணவர் அவங்க மேலே கட்ட விழுத்து விடுற வன்முறையும் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த வாழ்வியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடம், அவங்க ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு போக வேண்டிய தூரம், அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு படுற கஷ்டம், அந்த ஒரு அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு அதை எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சின்ன சின்னதாக ஒரு ஒரு சிக்கலாக உண்டுபடுத்தி கடைசியாக ஒரு தீவிர மனநல சிக்கல்களுக்கும் மனநோய்க்கும் கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த ரெண்டு படங்கள் அப்படிங்கும்போது, எப்போவுமே ஒரு படத்தை நம்ம வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக யதார்த்த வாழ்வியலாக நம்ம காட்சிப்படுத்தும் போது அது நம்ம மேலே ஏற்படுற தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கோணத்தில் இந்த ரெண்டு படமுமே அவரை எதுவும் திணிக்க ட்ரை பண்ணல, எதுவும் நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணல, எதையுமே ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. ஒரு ரெண்டு இடத்துக்கு போயிருக்காரு, ரெண்டு வாழ்வியல் அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வாழ்வியல்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சமூக பொருளாதார காரணங்கள், மக்களின் வாழ்வியல் சூழ்நிலைகள், கலாச்சாரங்கள், இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்குதுங்கிறது தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது என்னோட அனுபவத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்ம எல்லாத்துக்குமே அது பொருந்தி போகக்கூடிய விஷயந்தான். வேலை நேரம், அதிகமான வேலை நேரம், ஒரு அதிக வேலை நேரங்கிறது வந்து நம்மளோட உடல் மற்றும் மன அழுத்தத்தை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது. வேலை நேரங்கிறது இப்போது பொதுவாக உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லுது, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுதுன்னு தெரியல. சிலர் வந்து நம்மளா செஞ்சுக்கிறோம், நம்மளா அதிகமாக வேலை செய்கிறோம், சிலருக்கு வந்து ஒரு கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வேலை இருக்காது, சம்பளம் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிறதே சிரமமாக போயிடும் சர்வைவலே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நீண்ட நெடுநாள் அப்படி செய்யும்போது அவங்க உடல் நலம் பாதிக்க போகுது, மனநலம் பாதிக்க போகுது, ஓய்வுக்கான நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருது அவங்களுக்கு. ஓய்வு ஏன் அவசியம் நம்மளுக்கு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோம், நம்ம உடம்பு நம்மளை வந்து ரிப்பேர் பண்ணிக்கணும் முதல்ல, அதுக்கு ஓய்வு அவசியமாக, ஓய்வு அவசியம். ஸோ இதுக்கான இடமும் அங்கே இல்லாமல் போயிடுது. இது அவங்கள மட்டும்தான் ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட வராங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுங்கிறோம், யோகா பண்ணுங்கிறோம். படசனையில் எனக்கு நான் படுற ஃபேஸ் பண்ணுற அனுபவம் வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தந்தால் கூட அவங்களுக்கு பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. காலையில் 6:30 to 7 o'clock கிளம்பணும் வீட்டிலேருந்து, அதுக்குள்ளே பசங்களை ரெடி பண்ணிட்டு புறப்பட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சது டிராவல் இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து ஒரு
ரெட்டில் சைடில் எல்லாரும் இருந்தால் அவங்க வராங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வரதுக்கு 1.5 மணி நேரம் வேலைக்கு வந்துட்டு திரும்ப நைட் 6-7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது 9 மணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் 12 மணி நேரம் குறைஞ்சது வேலை இருக்கும், 2 மணி நேரம் குறைஞ்சது டிராவலுக்கு 2-3 மணி நேரம் இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களால அந்த விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஓய்வுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இது வந்து அவங்கள மட்டுமே அவங்களையே அவங்கள உடம்பை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அவங்களுக்கும் அவங்க இணையருக்கும் இருக்கிற குவாலிட்டியான டைம் குறைஞ்சிருது, ஒரு கருத்து பரிமாறிக்கொள்கிற நேரம் குறையிறது, இதனால் குடும்ப உறவு சிக்கல்கள் நிறையா வருது, குழந்தைங்களுக்கு அவங்க ஒதுக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பல்வேறு உளவியல் சிக்கல்களுக்குள்ளே உள்ளாகுறாங்க. ஒரு வேலை நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு பாதிக்குது. இந்த இந்த இதே மாதிரி அவங்க தொடர்ந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா வெறும் மனநல சிக்கல்களோ மன அழுத்தங்களோ மட்டும் இல்லை, நீண்ட நெடுநாள் பிரச்சனைகளான சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதிக கொழுப்பு இருக்கிற நிலைமை, இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்க போகுது. இது இந்த மாதிரி பல்வேறு இந்த ஒரு வேலை அதிக வேலை நேரங்கிற ஒரு சமூக பொருளாதார காரணி மட்டும் இவ்வளவு தூரம் பாதிக்குது. நம்ம தினந்தினம் பிராக்டிஸில் நான் வந்து பல்வேறு சமூக பொருளாதார காரணிகள் மக்களை பாதிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இது இவரோட படங்களில் நிறைய காரணிகள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இவ்வளோ காரணங்களை அவர் இவ்வளோ காரணங்கள் நாங்கள் பார்த்தா கூட நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இதுக்கான இதை சொல்ல தான் முடியுதோ தவிர இது எந்த விதத்தில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், ஒரு இதே ஒரு 50 வயது ரிப்போர்ட்டர், அவர் 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் இதய நோயோடு வந்திருந்தார். வந்திருந்தப்போ ஒரு மன அழுத்தத்தோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை பார்க்க சொன்னாங்க. பார்க்கும்போது அவர் சொன்னார், அவர் மனசுட்டு பேசும்போது, ஒரு 30 வருஷமாக நல்லா கசைக்கு பிழிஞ்சு விட்டுட்டாங்க சார் என்னையே, இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு, அது அவர் அதே வார்த்தை, ஒரு 20-30 வருஷமாக ரொம்ப கசைக்கு பிழிஞ்சு விட்டுட்டாங்க, அன்றாடம் வேலை செஞ்சதோட பாதிப்பு தான் இந்த அளவுக்கு இருக்குது, எந்த பழக்கம் கூட எனக்கு கிடையாது, காலைல போவேன், நைட்டு டைமுக்கு எந்த டைமுக்கு போவேன்னு தெரியாது, எப்போ வேணாலும் போகிற மாதிரி இருக்கும், உடலை நான் சரியாக பராமரிச்சிக்கல, பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓடி ஓடி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சரியான வார்த்தைகள் அந்த சூழ்நிலையில் பட்டுச்சு. இரண்டாவது வந்து நிறைய தற்கொலைகள், ஒரு தற்கொலை முயற்சியோடு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற சூழ்நிலை என்ன இருக்குன்னா, அவங்களோட மனசில் இருக்கிற கஷ்டங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற சிக்கல்களையும் பேசுறதுக்கான நேரம் இருக்காது அங்கே. ஏன்னா எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற போகிற நேரம் குறைவு, அந்த நேரத்துலேயுமே மனசு விட்டு பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் அமையும். எல்லா தற்கொலைகளும் மனநோய் சார்ந்த தற்கொலைகளாக இருக்கிறது இல்லை, ஒரு இம்பல்சிவா ஒரு வேகத்தில் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு தற்கொலைகளாக தான் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் அவங்க கூட பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்திருந்தாலே அது வந்து அந்த சூழல் வந்து அங்கே சரியாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு அதிக வேலை நேரம் வந்து ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அந்த குவாலிட்டியான டைமை கூட குறைச்சிருது. அதே சமயத்தில் குழந்தைகள் நிறைய பேர் உளவியல் சிக்கலோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெற்றோர்களோட அதிக வேலை நேரத்தினால குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போது நான் இந்த மாதிரி ஒரு சூழலில் வரவங்க கிட்ட இதை சொல்ல முடியுதோ தவிர என்னால் வேறு எதுவுமே அங்கே பண்ண முடியறது இல்லை, இது மாதிரி காரணங்கள்னால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, சரி என்ன இருந்தாலும் தற்காலிகமாக இந்த மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு இல்லை ஒரு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு திரும்ப அதே சூழ்நிலைக்கு தான் நாங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதே சூழ்நிலை, அதே வாழ்க்கை சூழ்நிலை, திரும்ப அதே பிரச்சனை. இதனாலேயே பல நேரங்களில் வந்து நம்ம மனநல சிக்கல்கள் மாத்திரைகளோ இல்லை சிகிச்சை முறைகளோ தொடர்ந்து போயிட்டுருக்கிற வேண்டிய கட்டாயமும் ஆயிடுது. அது தேவையான அளவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சமூக பொருளாதார காரணங்களை சரி செய்ய முடியாததுனால சிகிச்சை தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் போயிடுது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம ஒரு தனி மனிதனாக அந்த இடத்துல ஒரு மனநல மருத்துவராக என்னால் முடிஞ்ச விஷயம் அந்த தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறது தானோ தவிர ஒரு அமைப்பாக சேரும்போது தான் இதை ஒரு இந்த விஷயங்களை பற்றின ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி ஒரு புரிதலை உண்டாக்கி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அது ஒரு இதில் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக்குறதுக்கு ஒரு வழி கொண்டு வரலாம். 10ஆம் தேதி வந்து உலக மனநல தினால் வருது, அதுக்கு வந்து ப்ரியாரிட்டைசிங் மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது தான் இந்த சார் சொன்ன மாதிரி அதுதான் அதோட கான்செப்ட். திரும்ப அதோட நோக்கம் என்னன்னு தெரியல. அந்த நோக்கம் வந்து திரும்ப அந்த தனி மனிதனாக உங்களுக்கு வேலையில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒரு யோகா பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை உங்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை குறைவாக இருக்கிறதோ இல்லை வேலை நேரம் அதிகமாக இருக்கிறதோ இல்லை வந்து போகிற தூரம், ஒரு மெடிக்கல் லீவ் கொடுக்கறது இல்லை, ஒரு அதுக்கு வந்து அன்பெய்டு லீவு தான் இருக்குது எல்லாமே, இந்த சிக்கலெல்லாம் சரி பண்ண போகலாங்களான்னு தெரியல. நம்பிக்கையோடு பயணிப்போம். நன்றி. உள்ளே இருக்கக்கூடிய
விஷயங்கள் எதுன்ற மேக்ரோ டிட்டர்மினன்ஸை பற்றி திரள் வழியாக நம்ம பேசலாம். அப்போ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த திரைப்படத்தில் அவர் சொன்னக்கூடிய ரெண்டு முக்கியமான புள்ளிகள் வந்துட்டு கேள்வி கேட்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு யோசிப்பது, கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்பது அல்லது எதிர்த்து குரல் எழுப்புவது அப்படின்ற விஷயங்கள் ஒரு ஆண் செய்தாலே வந்துட்டு சகித்து கொள்ளாத ஒரு சமூகம். ஒரு பெண் வந்து நிலவுகிற கட்டமைப்பில் நிலவுகிற பல்வேறு விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு வன்மத்தோடு வந்து அதை ஒடுக்க முயற்சி பண்ணும். நான் எதுக்கு இந்த பொண்ணை இதுக்கு தான் காலேஜுக்கு அனுப்பக்கூடாது அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ காலேஜுக்கு போனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், சுயமாக செயல்பட முடியும், அறிவுபூர்வமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் இது பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை அது உள்ள அதில் வச்சுருப்பார். அதில் ஒரு விஷயமா அப்படி நிலவுகின்ற அப்போ ஒரு கட்டமைப்பை உலுக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு நபரை பைத்தியக்காரன், இன்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வழி வழியாக வந்துட்டு இருக்கு. நிறைய பல்வேறு ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயங்கள், ஆயிரம் ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஒரு பெண் தனக்கு இருக்கக்கூடிய சுயமாக வந்துட்டு முடிவெடுத்து நான் இந்த நபரை காதலிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை துணையாக நான் வந்து இவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த இதில் வந்து அது ஏன் பைத்தியம்னு சொல்லணும், ஏன் மனப்பிழவோடு இருக்கக்கூடிய ஒரு இதாக சொல்லணும் அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு மணலில் சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற அந்த கதை அப்படியே ஓடுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களும் திரைப்படத்தை பார்த்துருக்கோம். அதை பற்றி ஸ்ரீராம் வந்து கூட்டிகிட்டு காமிச்சார். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த குழந்தைய, அந்த சின்ன பையன், ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் கூட படிக்கக்கூடிய பையன், கூழாங்கல்ல வந்துட்டு அந்த அப்பா ஒரு பேர் கணபதியா வேலான்னு தெரியல, அந்த பையன் கடைசியாக கணபதினு எழுதுவான். நான் அதை புரிஞ்சுக்கிட்டது கணபதின்றது அப்பாவோடைய பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாந்தி லக்ஷ்மி அப்படின்றது சாந்தி அவங்க அம்மாவோடைய பேர். இப்போ அந்த கணபதி அவங்க அப்பா சிறுவனாக இருக்கும் பொழுது இதே பிரச்சனையை சந்திச்சாரா அப்படின்றது ஒரு கேள்வி. மணல மருத்துவர்களை நாங்கள் பார்க்கும்பொழுது ஒருத்தர் குடிநோயோடு, ஒருத்தர் தீவிரமான குடிநோயோடு ஒருத்தர் வருவார். அப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் என்னென்னா, லாஞ்சிடியூடினல் லைஃப் கோர்ஸ் அப்ரோச் அப்படின்றது வந்து அப்போ இருக்கக்கூடிய பேராசிரியர் சொல்கிறது. சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அங்கேருந்து அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திச்சாருன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஏர்லி சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், ஆரம்பகட்ட குழந்தை பருவத்திலிருந்து இருக்கக்கூடிய அவருடைய அனுபவங்கள் எந்த மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்தும், அந்த சிறுவன் அவங்க அப்பா மாதிரி மாறுவானா அப்படின்றது தெரியல. இப்போ அந்த பின்புலத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு பாலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி மாதிரி காமிச்சிருப்பார். வறட்சியாக இருக்கக்கூடிய பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இதெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, கழுவர்கள் இருக்கக்கூடிய இடம், அடிதடி தகராறு, கொலை, இதுதான் இருக்குது வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில். மக்கள் வந்து அடிப்படை வசதிகளுக்கே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த நபருக்கு வேலை இருந்ததா, ஏன் குடிப்படத்தம் இருந்தது, இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பக்கூடிய அந்த பின்னணியில் அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது. அவர் மிக கொடூரமாக வந்துட்டு எல்லாரையும் அடித்து உதச்சி தாக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார். இதுதான் அந்த இதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நாங்கள் வந்துட்டு வி ஆர் ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம் அண்ட் ஃபிட்டிங் இன், நாங்கள் வந்து அவருடைய பிரச்சனைகளை களைவதற்கு மருந்துகளை கொடுத்து அவர்களை தயார் செய்து திரும்ப வந்து வி ஆர் ஃபிட்டிங் இன் டு த சேம் சிஸ்டம் அப்படின்ற அந்த கையெழு நிலையிலேருந்து ஸ்ரீராம் பேசுகிறாரு. இந்த மையக்கருவுக்கான விஷயத்தையும் அவர் கூட்டிகிட்டு காமிச்சிருக்கிறாரு. அது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. $4 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா $1 லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்றது தான் 2017 சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ உற்பத்தி வந்துட்டு சிக்கலாகும் பொழுது ஒர்க்கர்ஸுடைய ஹெல்த் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஒர்க்கர்ஸுடைய மென்டல் ஹெல்த்தும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸுடைய மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு நாம் வந்து கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு 2017 பல்வேறு ஆவணங்கள் வந்துகிட்டு இருக்கு. உலக வங்கியும் சேர்ந்து, உலக சுகாதார நிலையம் எல்லாம் இணைந்து இந்த ஆவணங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. $4 நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வதற்கு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா $1 லாபம் ஈட்ட முடியும் அப்படின்ற விஷயத்தை ஒரு டாலரே இது பண்ணும்பொழுது $4 நம்ம லாபம் ஈட்ட முடியும். மாற்றி சொல்லிட்டேன், நிறைய லாபம் நிறைய வரணும், நம்ம கம்மியாக இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்குது.